ரூம் கிளீனா வச்சுக்கோ எத்தனை நைம் சொல்றது அங்க போய் ஆடு எல்லாத்தையும் பெட்ல ஆடுறது நான் என்ன எல்லாத்தையும் நான் அதை டெய்லி கிளீன் பண்றதா இருக்கு என்ன பொம்மை தான் எல்லாத்தையும் எல்லாம் ஒரு சைட்ல போட்டு வச்சிருக்கிற இப்போ நான் அதை கிளீன் பண்ணுவேன் போய் அங்க போய் ஆடு தாரா அதுக்கு மேல இருக்கு போ வீட்டுல இருக்கு அட்விக் யார் இவரு இவர் இவர் இந்த இந்த ஐலண்ட்ல மாட்டிக்க இடம் கேட்டாரு மரியாதை வீட்டை விட்டு வெளில போங்க சார் சொல்லுப்பா என்னோட பர்த்டேக்கு நான் ஷிப்ல வந்து சார் டிஃபரன்ஸ் பிளேஸுக்கு போயிட்டு செலிப்ரேட் பண்ணுவோம் இதான் செலிப்ரேட் பண்ற பிளேஸ் அப்பா இல்ல இல்ல நான் இங்க வரல அதுக்குள்ள நான் திரும்பி பார்க்க போது எல்லாரும் போயிட்டாங்க நெக்ஸ்ட் நான் இங்க தனியா மாட்டிக்கிட்டேன் வேற வழி சரி அட்விக் அவன் அவன் பேர் அட்விக் ஓகேவா அட்விக் என் பேர் வந்து யஜ்னேஷ் எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும் சொல்லு நீ சொன்னியா தெரியாத உங்ககிட்ட பேசக்கூடாது எத்தனை டைம் சொல்லிருக்க அட்விக் அட்விக் வந்து டீ எடுத்துட்டு வருவார் அட்விக் போய் டீ எடுத்துருவான் ஆமா நம்ம சொல்றது மாளிகையில இருக்கிறோம் ஃபில்டர் காஃபியா நீ விருந்தாளி ஒரு லிமிட்ஸ் தாண்டி வராத நீங்களும்
நாளை மூட்டையை கட்டி கிளம்புங்க. நீங்க கிளம்புறீங்க எனக்கு தெரியாது. மூட்டை இல்ல சார். அட்விக் போய் ரூமுக்கு போ. Thank you.
அட்விக் போயிடு விடுங்க, நல்ல வேலை அதை தம்பியை காப்பாற்றுனீங்க. உங்களுக்கு நான் உங்களை ரொம்ப தப்பான ஆள் நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ நல்லவர்னு எனக்கு தெரியல. அட்விக் நீ எதுக்கு என் பேச்சு கேட்காம போன? அட்விக் எதுக்கு போன சொல்லு. தெரியாம பண்ணல சார், வேண்டதா போயிருக்கா. இதுக்கு பண்ணிடுறான், இதுக்கு பண்ணா நீங்க நீங்க எல்லா வாட்டி நீங்களே பல வச்சுட்டா ஹெல்ப் பண்ண போனா இது இப்படி ஆகிட்டு. இதோ சத்தம் கேக்குது எனக்கு. வாவ் சூப்பர். ஹலோ 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 யா ஆர்யா? ஆ ஆமா, வண்டியில் தானே இருக்க நீ? நான் தெரியாம இதோ ஒரு ஐஸ்லாண்ட் ஒரு ஐஸ் மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். ஒரு வீடு இருந்துச்சு, நான் எங்கள் வீட்டில் தங்கியிருக்கேன். எங்களால் அங்கே திரும்பி வர முடியாது, நீங்கள் தான் வரணும். அங்கே பக்கத்தில் இருக்க க்ரீன் ஐலண்ட்னு வந்திருக்கோம். க்ரீன் ஐலண்ட் இங்கேருந்து 1 கிலோமீட்டர். ஆமாம், இங்கேருந்து பக்கத்தையா? ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன் வரேன். சரி, நீங்க நான் வரக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்க. பாய். ஓகே, நீங்க எப்படி இங்க மாட்டிக்கிட்டீங்க? அது ஒரு பெரிய கதை. 3 வருஷம் முன்னாடி அப்பா ஜாலியா கிறிஸ்துமஸ் க்ரூஸ் ஷிப் வந்திருக்கோம். ஏ, நம்ம இன்னைக்கு ஐஸ் ஐலாண்டு போறோம். ஐஸ் ஐலாண்டுல தூரத்துலேருந்து பார்ப்பாங்க, நான் போக முடியாது. ஓகே, பத்திரமா இரு. மேலே நான் இங்கே உங்களோட பேக் பண்ணி வைக்கிறேன், பிகாஸ் நம்ம க்ரீன் ஐலாண்டில் இறங்க போகிறோம். ஸோ அதனால நான் பேக் பண்ணி வைக்கிறேன். நீ வந்து நீ போய் விளையாடிக்கணும். அங்கே எங்கே போகிறேன்? க்ரீன் ஐலாண்ட். அங்கே இப்போது நெக்ஸ்ட் ஸ்டாப் இருக்குது. ஓகே ஓகே, நான் மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இங்கே போகணும். ஓகே, இப்போ நான் போய் ரெடி பண்ணுறேன். அட்விக் போகல, அட்விக் 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 வா. ஐயோ, ஷிப்பு போயிடுச்சு. நம்மளால இங்கேருந்து தப்பிக்க முடியும்.
எப்படி என்னோட ஃப்ரெண்டோ நாங்களோ ஒரு ரெண்டு பேர் ஒரு வாக்கி டாக் வச்சுப்போம் செட்டாக ஆக்கி இப்போ நம்மளை கூட்டு போக வருவாங்களா இல்லை இப்போ பக்கத்தையே க்ரீன் ஐலாண்ட் இருக்கு ஆமாம் க்ரீன் ஐலாண்ட் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இங்கே இருக்கிறாங்களா இங்கே வர முடியாது அவங்களால நம்ம இங்கே போயிட்டா நம்ம போயிடலாம் எப்படி போகிறது எனக்கு ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐஸ் பெரிய ஐஸ் ஐஸ் பெருசாக சில தண்ணியில் இருக்கும் ஐஸ்பர்க் ஆ நீ ஒரு பெரிய குச்சி எடுத்துக்கோங்க இதான் ஒரு பெருசாக நம்ம இதுதான் கை சைட்லாம் சரி உருக முடியாது அது வச்சு நம்ம அந்த சைட் போகலாம் ஆனால் இங்கே இவ்வளோ குளிரில் எப்படி நம்ம போக முடியும் என்ன இங்கேருந்து ஒரு 10 minutes ஆகும் போயிடும் சரி போகலாம் எல்லாமே ரெடி பண்ணிக்கோ நம்ம கிளம்புறோம் எடுத்து பேக் பண்ணுவோம் நாளைக்கு அந்த ஆரிய தம்பியால் தான் நம்ம இங்கே கிளம்புறோம் அந்த கரும்பு முடிச்ச பால தூக்கி போடு இதால தான் இங்கே இருக்கிறோம் அங்கே என்ன இருக்குது ஓகே எல்லாம் பேக் பண்ணியாச்சா ஒரு செஸ் எடுத்துக்கிட்டியா மாபிள் அரியா நாங்க ரெடி ஓகே போலாம் ஒரு பெரிய குச்சி எடுத்துவோம் எஜு நீ போ ஃபர்ஸ்ட் என்ன காப்பாத்துங்க கொஞ்சம் தள்ளு ஹலோ
போகுது. போட்டு பாரு கேக்குதானு. ஹலோ ஹலோ, வண்டிக்குதா? இந்த பக்கம் இருக்கு நான் சொல்றேன். ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? ஆர்யா. ஆர்யா எப்படி இருக்க? நாங்க இங்க கனடால செட்டில் ஆயிட்டோம். நீ? நானே இப்போ ஒரு சின்ன பிக்னிக்கு வெளில போகலான்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வரீங்களா அதான் கேட்க. எப்படி, எங்க பிக்னிக்கு? ஆ, ஷிப் க்ரூஸ். சாரி, நான் வரல. திருப்பி ஐசர்லாண்டுக்கு போயிட்டோன்னா? வேணாம். தம்பி நீ வரவே இல்லை, அதுக்குள்ள நீ ஏன் யோசிக்கல பாரு. என்னன்னா, நம்ம எல்லாம் இங்க பக்கத்துல ஒரு கிராஸ் லேண்ட் இருக்கு, அங்க போய் பிக்னிக் போலாம். நல்லா இருக்கிற ஆர்யா, உன் வேலை எல்லாம் எப்படி இருக்கு? ஆனா இப்ப ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன், ஸ்கூலில் போகாமல் தர மூணு வருஷம் ஓட்டிட்டான். நான் மட்டும் உங்களை காப்பாத்தலையா? ஓகே பாய், டைம் ஆயிடுச்சு, போகலாமா?